வணக்கம் விவசாயி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அற்புதமான மலை கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு அமைதியான சூழலில் அமைஞ்சிருக்கு இந்த இடம். இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சுலபமாக ஏறக்கூடிய ஒரு மலை தான் இது. இந்த கோவிலுக்கு நான் வந்ததுலேருந்து இவர் தான் என்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாரு. எனக்கு ஏதோ வழி காட்டுற மாதிரியே முன்னாடி ஓடி ஓடி போய் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டினார். என்னோட பேக்கில் ஏதோ நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு என்னை சுற்றி சுற்றி வராரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னோட பேக்கில் இருக்கிறத அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் நான் வந்தேன் இந்த கோயிலேருந்து வரப்போ. அது என்ன அப்படின்றத வீடியோட லாஸ்ட்டில் பாருங்கள். இப்போது இந்த அற்புதமான மலை கோயில் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வண்டலூர் ஜூ. வண்டலூர் ஜூ தாண்டவுனே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு ரோடு கட்டாகும். இந்த ரோடு என்ன ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரோடு. வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற சாலையில் தான் இந்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோவிலுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் மலைக்கோவில். இது வந்து புதுப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. நம்ம வண்டலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேளம்பாக்கத்துலேருந்து வரதாக இருந்தால் கேளம்பாக்கத்துலேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தூரம் தான். வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற எல்லா பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த கோவில் ஸ்டாப்பிங்கில் நின்று தான் போகும். அதே மாதிரி கேளம்பாக்கத்துலேருந்து திருப்போரூர்லேருந்து நீங்கள் வரப்போ எல்லாமே வந்து இந்த கோவில் ஸ்டாப்பிங்கில் நிற்கும். அதனால் சுலபமாக நம்ம பஸ்ஸில் கூட போகலாம். பைக்லேயோ கார்லேயோ போனால் கூட சூப்பராக இருக்கும். ஏன்னா வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வியாழக்கிழமை, அதாவது நேற்று தான் போனேன் நான். செம கிளைமேட், அப்படியே மேகமாக இருந்தது. அதில் இந்த மலையும் இந்த மலையை சுற்றி இருக்க இடங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருந்தது. புதுப்பாக்கம் பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்திலே ஒரு லெஃப்ட் கட்டாகும். அது உள்ளே போனோம்னா நம்ம நேராக இந்த மலை கோயிலுக்கு போயிடலாம். கோவிலுக்கு முன்னாடியே பார்க்கிங் ஏரியா நல்லா பெருசாகவே இருக்குது. நீங்கள் 2-வீலர் இல்லை 4-வீலர் எதில் வந்தாலும் உங்களுடைய வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்திட்டு போகலாம். கோவிலுக்கு வந்தாச்சு, வண்டியும் பார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த மலை கோயிலை கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது முகப்பு தோற்றம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது முதல்ல. அதுக்கப்புறம் இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகும். அது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே போகிற ரோடு தான். நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ மலைக்கு மேலே வரைக்கும் கூட போகலாம். ஆனால் அந்தளவுக்கு கஷ்டமான மலை கிடையாது. அதனால் நம்ம ஏறியே போவோம். கீழே முகப்பில் பார்த்தீங்கன்னா 2 பிரம்மாண்டமான சிலைகள், கருடர் சிலை ஒன்று, ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒன்று. அதுக்கப்புறம் படியில் ஏற ஆரம்பிக்க வேண்டியதுதான். மலைக்கு மேலே போகிற படிகள்லாம் செங்குத்தாக இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதனால் ரொம்ப சுலபமாக ஏறி போகலாம். நான் இந்த கோயிலுக்கு வரப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுது. அந்த டைமில் பெரிய அளவில் கூட்டம்லாம் கிடையாது. ஒரு 10-15 பேர் தான் இருந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதில் 2-3 சின்ன குழந்தைங்களாம் இந்த படியில் விளையாண்டுட்டு போகிறத பார்க்குறப்ப நம்மளுடைய குழந்தை பருவம் அப்படியே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடுது. மலையோட உச்சிக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. வேகமாக நடந்து போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம், இல்லை ஒரு 15 நிமிஷத்தில் போயிடலாம். அவ்வளோதான் இதோட உயரம். இப்போது மலைக்கு மேலே வந்தாச்சு. இங்கே எதிர பார்த்தீங்கன்னா அதுதான் கோவில். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா. அங்கே வந்து ராமர் சீதை லக்ஷ்மணன் இருக்காங்க. எதிர் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோவிலுடைய டைமிங் வந்து போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அந்த பக்கமாக, அதாவது அந்த பக்கம் நம்ம பைக்லேயோ கார்லேயோ வந்தால் ஒரு பாதை இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் இருந்து நான் வீடியோ எடுக்கிறேன். இதுதான் கோவில். நீங்கள் காரில் மேலே வரைக்கும் கூட வரலாம். அதே மாதிரி கோவிலுக்கு பின்னாடி பக்கம் இருந்தும் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன், அதையும் போடுறேன். கோவிலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது. அப்புறமேட்டு இந்த பக்கம் மேலே ஏறி போனால் அங்கே ஒரு கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க. அது ஒரு வேளை விளக்கு ஏற்றுறதுக்கான ஒரு இடமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். தீபம் ஏதாவது ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மலையோட உயரமான ஒரு இடம் இதுதான். இங்கேருந்து நம்ம இங்கே இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறப்ப ரொம்ப அழகான ஒரு சீனரியை பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம வந்த சாலையெல்லாம் பார்க்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஆஞ்சநேயர் கோவில் பார்த்தீங்கன்னா 1300 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ராமாயணத்துடைய தொடர்புடைய ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலுக்குள்ளே இருக்கிற ஆஞ்சநேயர் சிலை பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி உயரம் இருக்கும். அதாவது சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு நிலையில் தான் அந்த சிலை இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த சிலை. இந்த மலையை சுற்றி வர்றதுக்கு கிரிவல பாதை கூட அமைச்சிருக்காங்க. சின்னதாக ஒரு சாலையும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் நல்ல கூட்டம் வரும் இந்த கோவிலில் அப்படின்னு சொன்னாங்க. கோவிலில் லட்டு, முறுக்கு, அப்புறம் புளியோதரை இதெல்லாம் விற்கிறாங்க. நெய்வேத்திய பிரசாதம் இதெல்லாம் வந்து எது வாங்கினாலும் 1.30 ரூபா. நான் லட்டு, முறுக்கு, புளியோதரை எல்லாமே வாங்கினேன். புளியோதரையை மட்டும் இங்கேயே சாப்பிட்டுட்டேன். லட்டையும் முறுக்கையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு.
இதுதான் கோவிலுடைய பின்புறம், ஆஞ்சநேயர் கோவிலுடைய பின்னாடி பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான மரங்கள்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தொட்டில், தேங்காய் இந்த மாதிரி நிறைய கட்டியிருக்காங்க, நேர்த்தி கடன் செலுத்தியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சீனரியை நம்ம பார்க்க முடியும். இந்த அழகான ஆஞ்சநேயர் மலைக்கோயிலை கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம இப்போ பார்த்தாச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன், 2 கோவில்கள் பார்த்தேன். அதில் ஒன்று தான் இந்த கோவில், இன்னொரு கோவிலை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீட்டிலேருந்து கிளம்புறப்ப டிஃபன் பாக்ஸில் இட்லி எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதை தான் நம்மளுக்கு வழிகாட்டினவருக்கு கொடுத்துட்டேன். நான் வந்து புளியோதரை வாங்கி சாப்பிட்டேன். இன்றைக்கி ட்ரிப்பில் 2 கோவிலை பார்த்தாச்சு, ரொம்ப நல்லாவே முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் இன்னொரு கோவிலை பார்ப்போம். லாக்டவுன் முடிஞ்சு இப்போதைக்கு கோவில்கள் தான் திறந்திருக்கு அப்படின்றதுனால கோவில்கள் வீடியோவை கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம், அதுக்கப்புறம் வேறு இடங்கள்லாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.